நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செகண்ட் வீடியோ பேசுகிற பிளானே இல்லை, ஸ்பான்டேனியஸாக வந்துட்டு இன்றைக்கி இன்னொரு வீடியோ ஒன்று பேசி ஆகணும், ஒரு முக்கியமான தகவல் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் பேசுகிறேன். உண்மையை வந்து ரொம்ப நாளைக்கு மறைச்சி வச்சுட்டே இருக்க முடியாது. அதாவது ஏதாவது ஒரு காலத்தில் வந்துட்டு அந்த உண்மை அப்படின்றது வெளியே வந்தே தான் ஆகும், இல்லாட்டி அந்த உண்மையை தேடி வந்துட்டு எல்லாருமே அலைஞ்சிட்டே இருப்பாங்க, அதை பற்றி தேடி தேடி ஆராய்ஞ்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது கேல்வான் வேலியில் June 15 என்ன நடந்தது அப்படின்ற பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு சைனா மறைச்சாங்க. என்ன அப்படின்னா, எத்தனை சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்றது அவங்க வந்துட்டு வெளியே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, அஃபிஷியலாக சொல்லவே இல்லை. ஆனால் கேஷுவாலிட்டி இருக்குது அப்படின்றது, உயிரிழப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு, அதை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன், ரெண்டே ரெண்டு விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த செய்தி, அதற்கு முன்னாடி நம்ம BSF ஜவான்ஸ் வந்து ஒரு முக்கியமான அண்டர் கிரவுண்ட் டனலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்ற பற்றி நம்ம பார்ப்போம். இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வந்து ஜம்மு ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பவுண்டரியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டனலோட லென்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் டெரரிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டனல் இதோட லென்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர் இந்தியன் சைடு மட்டுமே. ஸோ பாகிஸ்தான் சைடு அவங்க பக்கம் வந்துட்டு இந்த டனல் எவ்வளோ தூரம் நீளம் போகுது அப்படின்றது தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த டனலோட டெப்த், அதாவது எத்தனை அடிக்கு கீழே இந்த டனல் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 25 அடிக்கு கீழே வந்துட்டு இந்த டனல் இருந்திருக்கு. 2012 பாகிஸ்தான் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் மூலியமாக தீவிரவாதிகளை வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி வழியாக ஊடுருவ வைக்கிறது வந்து பெரிய அளவுக்கு முயற்சிகளை வந்து செய்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட BSF கண்டுபிடிச்சிருக்க இந்த டனல் வந்து கிட்டத்தட்ட 7வது டனல். இதுக்கு முன்னாடி இது மாதிரி 6 டனல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் 5 பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்துட்டு நம்ம இன்டர்நேஷனல் பவுண்டரியில் வந்துட்டு சுட்டு வீழ்த்தினோம், BSF ஜவான்ஸ் வந்துட்டு சுட்டு வீழ்த்தினாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டனலை கண்டுபிடிச்ச உடனே நம்மளோட BSF இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது எப்படிப்பட்ட ஒரு டனல் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வழியாக இன்னும் நிறைய தீவிரவாதிகள் வந்து ஊடுருவி வந்திருக்கலாம், இந்த மாதிரி இன்னும் நிறையா டனல் இருக்கா அப்படின்றதையும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் பவுண்டரியில் பெரிய அளவுக்கு தீவிரவாதிகளை ஊடுருவ வைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் வந்து அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னொரு தலைவலி அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். 15 நடந்த கேல்வான் வேலி கிளாஷில் வந்துட்டு எத்தனை இந்தியர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், எத்தனை சைனீஸ் சோல்ஜர்ஸ் இறந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, சைனாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கும் வந்துட்டு தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எத்தனை சைனீஸ் சோல்ஜர்ஸ் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின செய்திகளை வந்து நம்ம தேடி பார்த்தோம். ஆனால் அதற்கப்புறம் அதை நம்ம பெருசாக ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி இல்லை. ஏன்னா சைனாவை பற்றி நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத வந்து சோஷியல் மீடியாவில் தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருக்கவங்களுக்கும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மரியாதை இருக்கும்ல. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் தான் வந்துட்டு அவங்க அந்த ரெஸ்பெக்டில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் இது சம்மந்தமாக இன்ன வரைக்கும் கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி இல்லை, இந்த மாதிரி பயங்கரமான விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், சைனீஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வெய்போ அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோரமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரலாக வந்து சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இறந்த ஒரு PLA சோல்ஜரோட கல்லறை. அந்த ஒரு கல்லறை மட்டும் இல்லை, நிறைய கல்லறைகள் இருக்குது. நான் எண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட பாசிபிலி 40 கல்லறைகளுக்கு மேலே அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த கல்லறையில் அந்த டாம் ஸ்டோனில் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாண்டரின் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அந்த சோல்ஜர் வந்து 69316 ட்ரூப்ஸை சேர்ந்தவர், அந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஃபுஜான் ப்ராவின்ஸை சேர்ந்த நபர் தான் அந்த ஆள். அந்த ஆளோட பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென் ஜியாங்ரோ அப்படின்றது அந்த ஆளோட பேர். அந்த ஆளோட வயசு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 19 தான், 2001 தான் அந்த சோல்ஜர் வந்து பிறந்திருக்கிறான். ஸோ அந்த சோல்ஜர் வந்து கேல்வான் வேலியில் நடந்த கிளாஷில், இந்தியாவுக்கு எதிராக நடந்த அந்த கிளாஷில் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறான் அப்படின்றத வந்துட்டு அதில் போட்டிருக்காங்க. அதாவது கேல்வான் வேலி அப்படின்றது மென்ஷன் பண்ணல, இந்தியாவோட நடந்த கிளாஷில் 2020 ஜூனில் நடந்த கிளாஷில் வந்துட்டு அதால் உயிரிழந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆளை வந்து சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் வந்து கடைசி வரைக்கும் உங்களை நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம் அப்படின்ற வந்து அந்த டாம் ஸ்டோனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து சைனீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, இது சம்பந்தமா எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கல. ஆனா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, இந்த போட்டோவை எடுத்தது வந்து ஒரு PLA சோல்ஜர். அந்த சோல்ஜரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த போட்டோவை எடுத்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து சர்க்குலேட் பண்ண விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உண்மை,
அதாவது கேல்வான் வேலி கிளாஷில் நடந்த ஒரு பிஎல்ஏ சோல்ஜரோட இதுதான் அது, டாம் ஸ்டோன் தான் அது. ஏன்னா 69316 அப்படின்ற அந்த யூனிட் வந்து சதன் ஜின்ஜியாங் மிலிட்ரி ரீஜியனுக்கு கீழே வர்றது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்டர் ஃபோர்ஸோட ஒரு யூனிட் தான், ஒரு டிவிஷன் தான். ஸோ அப்படி எல்லா விதத்துலையும் பார்க்குறப்போ அந்த சோல்ஜர் வந்து இந்தியாவோட நடந்த அந்த கிளாஷில் தான் உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சோல்ஜர் வந்து பேங்காங் ஷோவில் வந்து இதே மாதிரி கிளாஷ் நடந்தது, மே மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் நடந்ததாக சொல்கிறாங்க. ஒரு சைனீஸ் சோல்ஜரை வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த சோல்ஜராக கூட இருக்கும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சில அவங்களுடைய மூஞ்சிகளை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க, நிறையா பேர் சாகலை, இது வந்து அந்த ஒரே ஒரு ஆள் தனியாக மாட்டிக்கிட்டான் பார்த்தியா, அவன் தான் வந்துட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு பக்கத்தில் இன்னும் நிறையா கல்லறைகள் இருக்குது. அவங்கெல்லாம் எங்கே இறந்தவங்க, இவங்களையே வந்துட்டு லடாக் ரீஜனில் வந்து அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மிஸ்டரிஸ் வந்து இதற்கு பின்னாடி பெரிய அளவில் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் சைனா இந்த விஷயத்தை வந்து அட்மிட் பண்ணிக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ரொம்ப பலவீனமானவங்களா ஆகிடுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உண்மையை வந்துட்டு அவங்க சொல்ல போகிறது இல்லை, அவங்க சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியோட அந்த கேஷுவாலிட்டி கவுண்டை கூட வெளியே சொல்கிறதுக்கு ஒரு தயங்குற நாடை வந்துட்டு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரீஜனில் வந்து ரொம்ப பயந்துட்டு ஏகப்பட்ட மிலிட்ரி நெட்ஒர்க்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, 5G பேஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்தியாவோட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகளை வந்துட்டு அவங்க சைடு எடுத்து வந்துட்டு இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இந்தியா இந்த மீன் டைம் வந்து ஒரு முக்கியமான மல்டிலேட்டரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் இப்போ ரஷ்யாவில் நடக்க போது, அந்த மிலிட்டரி எக்ஸசைஸில் வந்துட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சைனீஸ் ட்ரூப்ஸ் அங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்தியா வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு வார் டைமில் வந்துட்டு எப்படி ஒரு கண்ட்ரி வந்துட்டு அலர்ட்டாக ஆக்டிவாக இருக்கணுமோ, ஸோ அதற்கான ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி மல்டிலேட்டரல் மிலிட்டரி எக்ஸசைஸுக்கு போகிறப்போ கூட வந்துட்டு கோவிட் அந்த தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்றது இரு நாடுகளுக்கு இடையில் வந்துட்டு ரொம்ப பதற்றமான ஒரு இதாக தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக முக்கியமான வீடியோ வந்துட்டு நாளைக்கு நம்ம முடிஞ்சால் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த முக்கியமான அப்டேட்டை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.